தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எதை பற்றி எது அப்படின்னா, நீட் யூஜி 2022. இதில் முக்கியமாக நிறைய மாணவர்களும் சரி பேரண்ட்டும் சரி இப்போ ஒரு கன்ஃபியூஸில் வந்திருக்காங்க. எது அப்படின்னா, நீட் 2022 அதாவது யூஜியுடைய 2022 எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். இது எல்லா மாணவர்களுக்குமே இருக்குது. மாணவர்களும் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற விஷயமும் அதுவாக தான் இருக்குது, நீட் போஸ்ட்பாண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நடக்குமா நடக்காதான்றதை நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டாக் போஸ்ட்பாண்ட் நீட் யூஜி 2022 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதை எதை வச்சு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் நவ் அப்படின்ற அந்த நியூஸ் பேப்பர் ட்விட்டரில் ஒரு போல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டக்ட் பண்ண அந்த போலில் 94% ஸ்டூடெண்ட்டு ஆஸ் டு போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 94% மாணவர்கள் வந்து நீட் வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இல்லாமல் பேரண்ட்டும் சரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறதுனால கண்டிப்பாக இது போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்டிஏ வந்து எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் விரைவில் நமக்கு அட்மிட் கார்டு வந்து அப்டேட் ஆக போகுது வெப்சைட்டில். ஸோ அட்மிட் கார்டை இன்றைக்கி டவுன்லோடும் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டி எல்லாமே இன்றைக்கி நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால இது எந்த காரணத்துக்கூட போஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோட ஆக்டிவிட்டி தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு, எதுவுமே நடக்காமல் இல்லை. ஸோ ஒன்று, இரண்டாவது இந்த ட்ரெண்டிங் ஆகிற இந்த விஷயம், 94% ஸ்டூடெண்ட் வந்து நீட் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்றத வந்து நம்மளுடைய சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் பாசிபிள் டு போஸ்ட்போன் நீட் யூஜி 2022 அப்படின்றத தெளிவாக சொல்கிறார். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டரும் போஸ்ட்போன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்டிஏவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டியை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி, அதாவது அவங்க நமக்கு டைம் டேபிள் கொடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா, July 17 கன்ஃபார்மாக நமக்கு நீட்டுடைய யூஜி 2022 எக்ஸாம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுன்னு தெரியுது. அதனால் மாணவர்களுக்கு நாங்கள் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் போஸ்ட்போன் அப்படின்ற விஷயங்களை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. நமக்கு இருக்கிறது 120 கூட கரெக்டாக கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியது, க்வெஸ்சன் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, நிறைய எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த ஹேஷ்டாக் பற்றி யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் நிச்சயமாக போஸ்ட்போன் அப்படின்ற ஒரு வேர்டிங்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இப்போ ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிற சூழ்நிலை வந்தாலும் சரி இது நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டி என்னவோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க நிச்சயமாக நடத்துவாங்கன்றதால் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த காரணத்துக்கு கொண்டும் யோசிக்காதீங்க. போஸ்ட்போன் நிச்சயமாக கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை மட்டும் கண்டினியூவாக பாருங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.